ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சொல்லுமா, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது அந்த சேனலை நான் எப்படா சப்ஸ்கிரைப் பண்ணேன், இவன் யாரும் லூசு மாதிரி வந்து பேசினிருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி சரி, நானே சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட்டுக்காக க்ரியேட் பண்ண சேனல். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா RRT SuryaYT I. இப்படி நான் சொன்ன உடனே கொஞ்சம் பேருக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும், கொஞ்சம் பேருக்கு வந்து ஞாபகமே வந்துருக்காது. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக இந்த சேனலில் வந்து பப்ஜி லைட்டை பற்றி எந்த ஒரு வீடியோ போடல. ஸோ அதனால் மறந்துட்டு போயிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த காக்கா வேறு கத்திரியாக இருக்குது. ஐயோ சாரி, ஒரு ப்ளவுனில் ஒரு பேட் வச்சு வந்துச்சு. சரி ஓகே, நான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஏன் கேமை வரலன்னா ஒரு கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து வேறு லைஃப் பற்றின ஒரு கமிட்மெண்ட். ஸோ அதனால தான் நான் கேம் விளையாடல, ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மொபைலை தூக்கி போட்டு இவ்வளோ நாள் வந்து விளையாடாமல் இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து சரி எல்லோரும் பப்ஜி லைட்டை பற்றி வீடியோ போட்டோடனே யூடியூப்பில் வந்து ஏதோ காப்பிரைட் கொடுத்து சேனல்லாம் டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் இதை வந்து கேள்விப்பட்டேன். நான் வந்து இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே இந்த பப்ஜி லைட்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதுவுமே பார்த்துருக்கூடாது. அப்படி பார்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் கேம் கூட போயிடுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து எதுவுமே பார்க்காம இருந்தேன். எனக்கு வந்து எதுவுமே ரெக்கமெண்டேஷனே வரல. நானும் என்னுடைய மொபைலில் கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தம் கட்டி ட்ரை பண்ணேன், இருந்தாலும் முடியல. லாஸ்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணுற நிலைமைக்கு வந்து இப்போ வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ கன் ஸ்கின் நினைக்கிறேன், கன் ஸ்கின் வந்து ஏதோ ஒரு வீடியோ வந்து எனக்கு எப்படியோ ரெக்கமெண்டேஷன் வந்து யூடியூப்பில் வந்துச்சு. நான் தெரியாமல் ஓப்பன் பண்ணி பார்த்து தொலைஞ்சிட்டேன். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும். இந்த கேமில் விளையாட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் கிடையாது. எல்லோரும் வந்து என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, ஒரு ரெண்டு புள்ள சர் சர்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு அதோட ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுருந்தீங்க. அது வந்து நான் கிடையாது. நான் சும்மா அந்த லாபில் இருக்கிற பிளேயரை வந்து ஸ்பெக்டேட் மட்டும் தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன் ப்ரோ ஸ்பெக்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே விளையாடுறாங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டேன், அதுக்கான ரீசனை நான் வந்து சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து கதைக்கு வந்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி அந்த கன்ஸ்கின் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி நிறைய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. அதுக்கு மேலே வந்து நிறைய பேர் சேனலே காணாமல் போயிட்டு இருக்கு, யூடியூப்ல இருந்து ஏதோ ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் பழைய வீடியோக்கு எதுக்குமே ஸ்ட்ரைக் வரல. இந்த சேனல் வச்சுட்டு இருக்கிறது நான் சும்மா தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுட்டு இருக்கேன். இதில் வந்து ஸ்ட்ரைக்கும் வரல இப்போ வரைக்கும். எனக்கு காசும் வரலன்னு சொல்ல மாட்டேன், மினிமம் ஒரு 7000 ஒரு $100 மட்டும் தான் இந்த சேனல் இருந்து வந்ததே. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். இது எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து கேம் இன்ஸ்டால் பண்ண பிள்ளைங்க தான் தெரிஞ்சு இந்த கேம் குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே இந்த கான்பிக்கு ஆப் போட்டு எல்லாருமே விளையாடுறாங்க. அதனால தான் பாதி பேர் இது மாதிரி பப்ஜி லைட் விளையாடுறவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. எனக்கு கேமே வேணடா, நான் போயிட்டு பொழப்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போல். சரி, நானும் சும்மா எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது இவ்வளோ கான்பிக் யூஸ் பண்ணுறாங்க இந்த கேம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே வரேன். சின்ன சின்ன பாட்டெல்லாம் அடிச்சுட்டு போகுது. நான் பாட்டால் இல்லை அவங்க, நான் பாட்டு தான் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு கேம் கூட வந்ததுனால எனக்கு எந்தெந்த பட்டன் எந்த இடத்துல இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, எல்லாமே மறந்து போச்சு. சரி, அந்த பட்டனெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி வந்து ஒரு மேட்ச் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கால் வைக்கிற இடத்துலலாம் அடிக்கிறான், கண்ணா பண்ணால் அடிக்கிறான், எங்கே போனாலையும் இந்த ரேண்டமாக ஸ்ப்ரே பண்ணுறான். அவ்வளோதான், சோனி முடிஞ்சு. அதோட நான் கூட அதில் டைரெக்டாக செத்தே போயிட்டேன். அந்த மாதிரி கான்பிங்கெல்லாம் போட்டு உள்ளதாங்க. சரி, இது என்ன போதுன்னு தெரியல. லாஸ்ட்டில் ஒரு வேளை வந்து பப்ஜி லைட்டை வந்து பேன் பண்ணால் மொத்தமாக பேன் பண்ணிடணும், இல்லைன்னா வந்து பிஜிஎம் லைட்டா அது வந்து விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து பிஜிஎம் லைட் வந்து விட்டால் மறுபடியும் கேமுக்கு வருவேன், இல்லைனா கான்பிக் அந்த யூசர்ஸை பேன் பண்ணாலே நான் கேமுக்கு வந்துடுவேன். அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், எனக்கு வந்து வேலை முக்கியம், நான் கேம் பார்க்கவே தலை வச்சு போயிட மாட்டேன் அப்படின்னு யாரும் இருந்தால் நீங்கள் வந்து எந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதை விடுங்க, நம்ம வந்து இந்த சேனலை பற்றி பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட நேம் இது முன்னாடி வந்து RRT SuryaYT I அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து SuryaYT I அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து கேம் விளையாடுனா அந்த வீடியோஸ் தான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுவேன். கேமிங் மட்டும் கிடையாது, கேமிங் மட்டும் சேனலை வச்சுன்னா இருந்தால் அது பப்ஜி லைட்டுக்குன்னு வச்சுன்னா இருந்தால் ஒன்றத்துக்கும் யூஸ் ஆகாது. ஏன்னா வியூஸ் போகிறதுல உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பப்ஜி மொபைலேயே யூஸ் போகிறதில்ல. என்னோடைய சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பப்ஜி லைட்டெலாம் எங்கே ஒன்றும் தேராது. ஸோ அதனால் கேமிங் மட்டும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ், பிளாக்ஸ், இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்க வீடியோஸ் டெய்லி எடுக்கிறது உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து வரும், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் இஷ்டம். ஓகே, அப்படியே அவனை பாருங்கள், எப்படி சொல்கிறானே தெரியல. அவன் பாட்டுக்கு போகிற சப்போர்ட்டு சொல்கிறான், அவன் செத்தே போயிட்டான். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கார் வந்து அது பாட்டுக்கு வந்து சுற்றிட்டே இருக்குது. என்னடாது இது, ஏதோ கேம் போல் நடக்குது, ஏதோ ஒரு மேஜிக் ஷோ மாதிரி இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் பக்கத்தில் வந்து கார் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. இது என்ன கிரீச்சா, இல்லை எதனா பண்ணி விட்டானுங்களா, என்னென்னே தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். வேறு லோன் இருப்பான் ஆனால் இது